அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ஒரு தடவை இயேசப்பாவோட நாமத்தினால இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் எல்லாரும் ஒன்று கூடி இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளை மறுபடியும் தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் செய்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்து நானும் உங்களோடு தேவனுடைய வாக்கியங்களை தியானிக்கும் போது நீங்களும் இருக்கின்ற இடங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு இது தேவனுடைய வார்த்தை என்பதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அந்த வாக்கியங்களின்படி வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது மூலமாக அந்த வாக்கியங்களே உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கொடுக்கும். காரணம், இந்த வார்த்தைகள் என்னுடையதல்ல, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் தர்ற வார்த்தைகளை உங்ககிட்ட நாங்கள் தினந்தோறும் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக நம் உள்ளங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் தேவைகளை தீர்க்கும்படியாக அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கேளுங்க, வசனங்களை இருதயத்துக்குள்ள பதிய வச்சுக்கோங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது நிருபம் 11 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்த போது தன்மீதுள்ள தேவ சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு தானும் ஒரு கிறிஸ்துவின் சாட்சியாக நிலைநிற்க வேண்டுமென்று, நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமென்று, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசையிலே நடந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய சுவிசேஷங்கள், நற்செய்தி பிரசங்கங்கள் எங்கெங்கெல்லாம் நற்செய்தி கூட்டம் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தியானித்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நாம் எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது அதே போல அநேகர் தங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது நாமும் அந்த காரியங்களை உணர்ந்திருக்கிறோம். பவுல் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்ததையும் அதோடு கூட ஆத்தும ரட்சிப்பு நடந்ததையும் நாம் அறிவோம். உண்மையான சுவிசேஷத்தின் சாரம், நான் பாவி, அவரே பரிசுத்தர் என்று ஒரு பாவி தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தும் போது தனக்காக சிலுவையிலே உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று ஒரு பாவி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் போது கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் கழுவப்படுவேன் என்று கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அங்கீகரிப்பதுதான் சுவிசேஷத்தின் சாரம். எனவே இந்த நாளிலே இந்த சத்தியம் இன்றைய பிரசங்கங்களிலே குறைந்து கொண்டே வருகிறது. இயேசுவின் நாமத்தால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் அபிவிருத்தி, சுகமாகுதல் இவைகளை குறித்து தேவையான அளவிற்கு நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் பாவி என்கிற விஷயத்தை அநேகர் நினைவு வைத்துக் கொள்வதே இல்லை. எனக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமே அல்ல, ஆவிக்குரிய ரட்சிப்பு எனக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து என கருளின கிருபையினாலே என் இருதயத்தை நான் அவருக்கு கொடுக்க வேண்டும், அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்ற விஷயம் அநேகருக்கு நினைவிருப்பதே இல்லை. பரிசுத்தவானான பவுல் சபைகளை மிக பிரியமாக பார்த்து கொண்டான். ஒரு நல்ல காவலனைப் போல சபையை விருத்தியடைய வைக்க வேண்டும் என்ற ஆசையில் சத்துருவின் வலைகளிலிருந்தும் சத்துருவின் சிக்கல்களிலிருந்தும் சபைகளை காப்பாற்றவும் முயற்சி செய்த ஒரு மனிதன். ஆம், ஒரு உண்மையான தேவ ஊழியன் போதகன் மட்டுமே அல்ல, காக்கிறவன், தன் வழிகளிலிருந்து தவறிப்போன ஆட்டுக்குட்டிகளை தேடி கண்டுபிடிக்கிறவர்,
ஆடுகளை சரியான இடத்தில் மேய்த்து திருப்தியடைய வைக்கிறவர். தேவனுடைய வார்த்தையால் விசுவாசிகளை பலப்படுத்துகிறவர். இங்கே கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதும்போது, சர்ப்பம் தன் தந்திரத்தாலே ஏவாளை ஏமாற்றியது போல, சர்ப்பம் அதாவது சாத்தான் தந்திரத்தாலே ஏவாளை, ஜனங்களுக்கு தாயென்று அழைக்கப்பட்ட ஏவாளை ஏமாற்றியது, அவளை வஞ்சித்தது. தேவனுடைய வார்த்தையை விட சர்ப்பத்தின் வார்த்தைகள் ஏவாளுக்கு இனிமையாக தோன்றியது, நன்மை போல தோன்றியது, எளிமையாக இருந்தது. பாருங்க, இந்த இறுதி நாட்களிலே மனிதர்கள் தேவனுடைய கண்டிப்பான போதனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்கிற போதகர்களையும் விரும்புவதில்லை. செவி திணவுள்ளவர்கள் ஆகி தங்கள் சுயேச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டார்கள் என்று பவுல் சொன்ன காலம் இதோ வந்துவிட்டது. இன்றும் கூட அநேகர் சொஸ்தமடைவதற்கு ஆசையோடு இருக்கிறார்கள். காணிக்கை கொடுத்து பலனடையலாம் என்று, உள்ளத்து ஆசைகளை நிறைவேற்றலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆத்ம ரட்சிப்பு பெற வேண்டுமென்று, பாவ காரியங்களை விட்டுவிட வேண்டுமென்று யோசிப்பது கூட இல்லை. சாத்தானின் குழியில் விழ தயாராக இருக்கிறார்களே தவிர, தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களை பார்க்க முடிவதில்லை. யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றித் தெரிகிற சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே மும்முரமாக வேலை செய்கிறான். உறங்குவது கூட இல்லை, அவன் வேட்டையாடுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறான். யாரை? தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை. ஆம், மாய படுகுழிகளை காட்டி சாத்தான் ஏமாற்றுகிறான். கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று உண்மையான வழி, அதுதான் சரியான வழி, நீதியான வழி. இயேசப்பா நம்மை நடத்துகிற வழி சரியான வழி, அதோட அருமையான வழி, இனிமையான வழி. இதில் ஏமாற்றமில்லை, கபடில்லை, குறுக்கு வழியோ பக்க வழிகளோ இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசப்பா சொல்லியிருக்கிறார் அல்லவா. அது மட்டுமின்றி ஏதோ இயேசப்பா பேரை சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக கைதட்டி பாட்டு பாடிக்கிட்டு போகிறதில்ல, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது நம்ம இருக்கிற சரியான வழியை விட்டுட்டு விலகி போகிறோன்னு அர்த்தம். காரணம், சாத்தானுடைய போதகம் இனிமையாக இருக்கும், சாத்தானுடைய உபதேசம் சுலபமாகவும் இருக்கும். ஆனால் சாத்தானுடைய போதனை தேவனுடைய உபதேசத்திற்கு விரோதமாக இருக்கு. ஆனாலும் கூட வஞ்சிக்கிற சாத்தானுடைய வார்த்தைகளால் இந்நாட்களிலே அநேக விசுவாசிகள் கூட என்னாகிறார்கள்? மோசம் போகிறார்கள். சாத்தானுடைய வார்த்தைகளை நம்பி அநேகர் நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இந்த உலகத்திலே மோசத்தையும் அநியாயத்தையும் பார்க்கிறோம் அல்லவா? அவைகள் சாத்தானின் காரியங்கள். அவன் தேவனுக்கு அடுத்த விஷயங்களிலே, பக்தி விஷயங்களில் நம்ம ஏமாற்றுகிறான். நம்முடைய பண விஷயத்தில் அவன் ஏமாற்றினா கூட பரவாயில்ல, மறுபடியும் சம்பாதிச்சுக்கொள்ள முடியும். வேற விஷயங்களாக இருந்தால் கூட நாம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் நம்முடைய பாதையிலிருந்து நாம் விலகும்படியாக, நம்முடைய இருதயம் பரிசுத்தத்தை இழக்கும்படியாக, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று விலகும்படியாக சாத்தான் நம்மை ஏமாற்றுகின்றான். தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நம்முடைய இருதயம் சாத்தானுக்கு அடிமையாகி நாம் நம் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். ஆமன்பார்மர்களை சாத்தான் இன்று கிறிஸ்துவ சபைகளில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். எந்த விசுவாசியை நான் விழுங்கலாம்? எந்த போதகரை தவறான வழியில் எடுத்துக்கொண்டு போகலாம்? என்னுடைய வார்த்தைகளை உபதேசிக்க வைத்து நீதியின் பாதையிலிருந்து எவரை விலக்கலாம் என்று. எனவே நீங்கள் கேட்கும் வார்த்தையின் சாரங்களை கவனிக்க வேண்டும். உன் பாவத்தை குறித்து உனக்கு எச்சரிக்காத எந்த போதனையும் சரியான போதனை அல்லவே அல்ல. உன்னுடைய வேதனை காலங்களில் இயேசப்பா பக்கம் உன்னை திருப்பாத எந்த ஒரு போதனையாலும் உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காதுங்க. நீங்கள் இயேசப்பாவோட கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய கருணை எவ்வளவு பெருசோ அதை அறிந்து கொள்ளும்படியாக உங்களை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏதாவது வேதனை ஏற்படும் போது வேதனையில் இருக்கிறேன் என்று வேதனைப்படுகிறோமே தவிர, அந்த வேதனைக்கு மூல காரணமாயிருக்கிற நம்முடைய பாவத்தை பற்றி கண்டுகொள்வதே இல்லையே. சாத்தானுடைய பேச்சை கேட்டதால தான் நாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டோம்னு, நம் தவறுகளை உணர்ந்து நாம் பாவ மன்னிப்பு கேட்கும்பொழுது நமக்கு நல்வழியை காட்டுகிற தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நீ அவருடைய சாட்சியாக வாழ வேண்டுமென்றால்
இந்த மாயங்களும் தந்திரங்களும் கபடங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே நீ பரிசுத்தவானாக வாழ வேண்டும். நீ ஏமாந்த மாதிரியே இன்னொருத்தனை ஏமாத்துனா? நீ நஷ்டப்பட்டுட்டேங்கிறதுக்காக மற்றவனை நீ நஷ்டமடைய வச்சேன்னா? உன்னை யாரோ அடிச்சிட்டாங்க திட்டாங்கிறதுக்காக நீ யாரையோ அடிச்சாலோ இல்லை திட்டுனாவோ நீயும் அவரை மாதிரியே மாறிட்டேன்ல அர்த்தம். அதனால தான் சாத்தான் நாட்களிலே நம்முடைய நீதியான பாதையிலிருந்து நம்மை விலக்கி போடுவதற்கு, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான். நீங்கள் கேட்கிற உபதேசங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்கிற வார்த்தை வேதம் சார்ந்த வார்த்தைகள் தானா என்பதை ஆராய வேண்டும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எடுத்து சொல்ற வார்த்தைகள் இல்லைங்க வசனங்களை. நீங்க அதுக்கு தான் ஒழுங்கா படிக்கணும்னு சொல்றேன். நியாய பிரமாணங்களை நீங்க நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, உங்ககிட்ட பைபிள் இருக்கா? டெய்லி அதை நீங்க ஒழுங்கா படிக்கிறீங்களா? இன்னிலிருந்தாவது அதை கொஞ்சம் வாசிங்க. தினந்தோறும் 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமைனா 5 அதிகாரம் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள 1 தடவை நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து முடித்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பைபிளில் என்ன இருக்குதோ அது உங்களுக்கு தெரியணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனமாக அறிஞ்சிருக்கணும். அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் படித்தோன்னா, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கேட்டோன்னா நமக்கு முழுமையான தேவனுடைய இருதயம் என்னன்னு தெரியாது. அவருடைய உள்ளம், அவருடைய உத்தேசம், அவருடைய உபதேசம் நாம் தெரிஞ்சு கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக வாசிக்கணும். தினந்தோறும் படித்து தியானிக்கணும். நீங்கள் நிஜமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிஞ்சவங்களாக இருந்தால், புரிஞ்சவங்களாக இருந்தால் எந்த பொய்யான உபதேசமும் உங்களை ஏமாற்றவே முடியாது. சாத்தான் இறுதி காலத்தில் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவனாக வருவானா? நல்ல போதகரை போலவே வருவானா? தேவதூதர்களை போல கூட வருவானா? ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வஞ்சிக்கணும்னு, நம்ம ரட்சிப்பை அபகரிக்கணும்னு, நம்மளை ஏமாத்தணும், நம்மளை அவ்விசுவாசியாக மாற்றணும், நம்மளை வஞ்சிக்கணும், நாம் தேவனுக்கு எதிரியாகிற மாதிரி செய்யணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. அன்று ஏதேன் தோட்டத்தில் அதே உத்தேசத்தோடு தான் பிரவேசித்தான். ஏவாளையும் அதே வகையில் தான் வஞ்சித்தான். இன்றும் கூட நல்ல வார்த்தையால், உனக்கு விருப்பமான வார்த்தையால் செய்யப்படுகிற போதனைகள் அதை மாத்திரம் நீ விரும்புகிறவனா இருந்தா நீ மோசம் போய்விடுவாய். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகளை காட்டிலும் சாத்தானுடைய வார்த்தைகள் அவளுக்கு இனிமையாகப்பட்டது. ஐயோ, இன்றும் கூட அதே நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். வஞ்சிக்கிற சாத்தானுக்கு நாம் அடிமையாகாமல் நீ விரும்பும்படியான வார்த்தைகள், உன்னை குதூகலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், உங்களை சந்தோஷப்படுத்துகின்ற வார்த்தைகள் இவற்றை யாராவது அதிகமாக சொல்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக சாத்தானின் உபதேசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏவாள் சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு தேவன் கூடாதென்ற படத்தை சாப்பிட்டதினால் என்னவானது? தான் உண்டது மாத்திரமல்ல, அதில் பாதியை புருஷனான ஆதாமுக்கும் கொடுத்தாள். சாத்தானின் வார்த்தையை கேட்டவர்கள் தான் கெடுவது மாத்திரமல்ல, அவர்கள் நிச்சயமாக மற்றவர்களையும் கெடுதலுக்குள் நடத்துவார்கள். ஏவாள் கேட்டால் சாப்பிட்டாள், தன்னுடைய மனதை கெடுத்து கொண்டாள், தன் புருஷனின் மனதையும் அங்கே கெடுத்து விட்டாள். தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர்கள் ஆளானார்கள். அவர்களின் சந்ததியான நாம் எல்லாரும் அந்த பாவத்திலே, அந்த சாபத்திலே நிறைந்தவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு பயங்கரமானது! அதுபோல் ஆவியானவருக்கு எதிரான பாவத்திலே இன்று அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த சுபாவத்தில் ஒரு மாற்றம் வேணும்னு எவ்வளவோ முயற்சிகளை நாம் செய்கிறோம், ஆனால் விடுபடவே முடியறதில்லை. எவ்வளவோ பக்தி ஆச்சாரங்களை நாம் கடைப்பிடிச்சிட்டு தான் வர்றோம், ஆனால் நம்ம அந்தரங்கம் மாறலைங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு தானே இருக்கிறோம். பாவங்கிறது அவ்வளவு சுலபமாக உங்களை விட்டுடாதுங்க. பாவத்திலிருந்து பிராய சித்தம் அவ்வளவு சுலபமாக நமக்கு கிடைக்கிறதா இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லைங்களே. ஆமாங்க, பாவத்திலிருந்து பிராயச்சித்தம் கிடைக்கணும். பாவத்தினால் கிடைக்கக்கூடிய பரிசு மரணம். அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவித்தார். வாழ்க்கை முழுவதும் மரண பயத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை விடுவிப்பதற்காகத்தான் மரணத்தின் பலம் கொண்டவனை அந்த மரணத்தாலேயே ஜெயிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறதுக்காக உன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை எவ்வளவு நேசித்தார்
என்கிற உண்மையை நீ அறிந்து கொண்டிருப்பாயானால், அந்த பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொண்டால், பிறகு இந்த உலகத்தில் உனக்கு எதுவும் அவசியமே இருக்காது. எதை பற்றியும் நீ கவலைப்படவே மாட்டே. அப்படித்தானே? உண்மையை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்புறம் சாத்தான் உங்களை துரத்தவே இல்லையா? சாத்தான் உங்களை ஏமாத்தவே இல்லையா? மாயைகளால் தேவன் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பை அவன் பறிக்கலையா? நாம் தேவனை நேசிப்போமானால் தேவனை மாத்திரமே பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் பாதியில் வரக்கூடிய இந்த உலகத்து ஆசாபாசங்கள், பிறகு நட்புகள், வேறு பேச்சுக்கள், வேறு பழக்கங்கள், வேறு வேலைகளாலே இன்றைய கிறிஸ்தவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். எது உண்மையான உபதேசம், எது பொய்யான உபதேசம் என்று தெரிந்து கொள்ளாமல் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆம், சாத்தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு அறியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடுவான். ஆமாங்க, சாத்தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி எது உண்மையானது எது பொய்யானது அப்படிங்கிற தெரிஞ்சிக்கவே முடியாத நிலையில் நம்மளை கொண்டு போய் திண்டாட வச்சுருவான். இப்படிப்பட்ட நிலையில் தேவ சத்தியங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா சாத்தானை உங்களால் எதிர்க்க முடியும். சாத்தான் ஒவ்வொருவருக்கும் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு நிமிஷமும் குழப்பிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய பக்கம் எல்லாரையும் திருப்பி எடுத்துக்கணுங்கிற ஆசையோடு அந்த சாத்தான் இருக்கிறாங்க. இன்றும் கூட இந்த செல்ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இந்த இன்டர்நெட் எல்லாமே சாத்தானுடைய பயன்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த செல்ஃபோன் வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாயிடுச்சு. ஒரு காலத்தில் செல்ஃபோன் ஒரு லக்ஸுரி பொருளாக இருந்தது, ஆடம்பரத்துக்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒன்றா மாறிடுச்சு, தவிர்க்க முடியாததாயிடுச்சு. மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த செல்ஃபோன் மனிதனையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. கவனித்து பாருங்களேன், இந்த செல்ஃபோனில், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வர இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் மூலமாக, இந்த 3G மூலமாக இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கற்றுக்குறாங்க. என்ன கற்றுக்குறாங்க? உலகத்தில் எங்கே என்ன நடக்குதோ அதெல்லாம் கற்றுக்குறாங்க. பெரிய ஞானி ஆயிட்டு தான் நினைக்கிறாங்க. தன் கையில் இருக்கிற செல்ஃபோனை அவங்களால விட முடியலை. இன்னும் இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. இப்படி அநேக வகையில் இன்றைக்கி வாலிபர்கள் அநேகர் மணிக்கணக்காக அந்த செல்ஃபோனோடையே உட்கார்ந்துருக்காங்கங்கிறதையும், நேரம் போகிறது தெரியாமல் சேட்டிங் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத அநேக விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும், அநேக நேரங்களில் அந்த வார்த்தைகளில் எந்தவித பயனும் இல்லாத விஷயங்கள் இருக்குங்கிறதையும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு கேமரா கூட அவசியம் இல்லாத அளவுக்கு இந்த கேமரா ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறம், அப்போவே அந்த செல் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் அதை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறதையும் அனுப்புறதையும் பார்க்குறோம். ஒருத்தரை ஒருத்தர் அந்த செல்ஃபோன் ஃபோட்டோஸ் மூலமாக அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுறதையும் பார்க்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது சாத்தானோட வேலை மாதிரி தெரியுதுல்ல? இந்த நாட்களில் மக்களை வஞ்சிக்கிறதுக்காக சாத்தான் செய்கிற வேலைகள் தாங்க இதெல்லாம். இந்த செல்ஃபோன்கள், ஸ்மார்ட் ஃபோன்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் முக்கியமாக 2G 3G, அதையும் செல்ஃபோனில் கூட எல்லாத்தையும் தேடி பார்க்கக்கூடிய வகையில் உள்ளங்கையில் அதை வச்சுக்க முடியுதுங்கிறதுனால மனுஷங்க இன்னைக்கு அந்த செல்ஃபோனை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கங்கிறத நாம் பார்க்குறோம். சாத்தானுடைய உபதேசம் ஒவ்வொருத்தரையும் போய் சேரும்படியாக ஒவ்வொருத்தரோட கைக்குள்ளையும் இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு. அந்த செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத கவனிக்கணுங்க. அநேகர் நேரம் போகிறதே தெரியாமல் அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக, அவங்க வார்த்தைகளையும் மனசில் இருக்கிற விஷயங்களையும் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ விதத்தில் அவங்க தேவையே இல்லாத விஷயங்களை மணிக்கணக்காக உட்காந்து சேட்டிங் பண்ணிக்கிட்டு அந்த செல்ஃபோன்லேயோ அல்லது இன்டர்நெட் முன்னாடியோ உட்காந்து தங்களுடைய நேரங்களை இன்றைக்கி வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு வேகமாக சத்துரு தன்னுடைய போதனைகளை பரப்புக்கிட்டு இருக்காங்கிறத பாருங்கள். மனுஷன் உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்து செல்ஃபோன் மூலமாகவே எதை வேணும்னாலும் செய்யக்கூடிய நிலை இன்னைக்கு வந்துருச்சு. டிக்கெட்ஸ் தேவைன்னா புக் பண்ணிக்கலாம், ஷாப்பிங் தேவைனாலும் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். எது செய்யறதா இருந்தாலும் செல்ஃபோன் கையில் இருந்தால் போதுங்கிற நிலை இன்னைக்கு வந்துருச்சுல்ல. அதை கையில் வச்சுக்கிட்டு ஆடாமல் அசையாமல் மணிக்கணக்காக அதுலேயே மூழ்கி கிடக்கிற மனசு, மனிதனுடைய இருதயம் பாழாய் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் சொல்றது என்னன்னா, அப்படி மணிக்கணக்காக சேட்டிங் பண்ணுறவங்க, அதே மாதிரி இன்டர்நெட் முன்னால் உட்காந்துக்கிட்டு நேரம் போகிறதே தெரியாமல் மணிக்கணக்காக வீணடிக்கிறவங்க, அவங்க மீதமுள்ள விஷயங்களில் பின்தங்கி போன நிலைமையில் இருக்காங்கன்னும், சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்காங்கன்னும், நேரடியாக அவங்க
அந்த செல்ஃபோன்லேருந்து வர வெளிச்சத்தின் மூலமாக தங்கள் மூளையோட செயல்பாட்டை இழந்திருக்காங்கன்னும் அப்படி மூளை பாதிக்கப்படுதுன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சைலண்டாக சேட்டிங் செய்கிறோங்கிற பேரில் அவங்க பேசக்கூடிய திறமை இழந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேச வேண்டிய இடங்களில் அப்பா அம்மா கூட, மனைவி கூட, குழந்தைகள் கூட, யார் கூடவா இருந்தாலும் சரி, அவங்க பேசும்போது ஒருவித வெறுப்பும் ஒருவித இஷ்டமில்லாமல் பயம் இதெல்லாம் அவங்கள வாட்டி வதைக்கிறத நாம் பார்க்குறோம். அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிசாசானவன் பெரிய படுகுழியை வெட்டி வச்சுட்டு ஏதோ ஆடம்பரமான ஒரு பொருளை நம்ம கையில் கொடுத்துருக்கிற மாதிரி ரொம்ப சுலபமாக இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியுங்கிற எண்ணத்தை உருவாக்கி இந்த செல்ஃபோன் இன்னைக்கு மனிதர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்குங்கிறத, மனுஷன் அதனால் எவ்வளவு தடுமாறி போய்கிட்டு இருக்காங்கிறத நாம் கவனிக்கணுங்க. உங்கள் இருதயத்தை திசை திருப்பி கெடுத்து போடணும்னு வஞ்சத்தோடு இன்னைக்கு சாத்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் பைபிள் அதிக நேரம் படிக்கிறீங்களா, இல்லை உங்கள் செல்ஃபோனை அதிக நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? காலையில் எழுந்த உடனே தேவ வசனம் என்ன சொல்லுதுன்னு பைபிளை எடுத்து படித்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இல்லை என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்கு, என்ன ஃபோன் வந்திருக்கு, என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு எழுந்தும் எழாமல் செல்ஃபோனை தேடுறீங்களா? உங்கள் மனசாட்சியை கேட்டு சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் என் செல்லுங்க என் செல்லுங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை என் பைபிளங்க பைபிளங்கன்னு தேடுறீங்களா? சோதிச்சு பாருங்கள். என் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கான், என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்குன்னு தேடுறீங்களா, அல்லது என் தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது இன்னைக்குங்கிறத ஆர்வமாக தேடுறீங்களா? எத்தனையோ பேர் இன்றும் கூட ஆண்டவரோட செல்ஃபோனை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க. நம்முடைய வழிகள் தவறிவிடுகிறது. தேவன் மேலுள்ள பற்றுதலிலிருந்து நாம் விலகிப்போய்க் கொண்டிருக்கிறோம். நம் மார்க்கம் தாறுமாறாகிவிட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கிறது பாவம் இல்லைங்க. உங்கள் செல்ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, உங்கள் செல்ஃபோன் உங்களுக்கு கட்டளையிடுதுன்னா, நீங்கள் பயங்கரமான நிலைமையில் இருக்கீங்கன்றத, சாத்தானுடைய வலையில் மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத, அவனுடைய துருபதேசத்தால் தேவனுக்கு தூரமாயிட்டீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீதியின் வழியிலிருந்து தவற வைக்கணும்னும் உங்கள் பரிசுத்தத்தை பாழ்படுத்தணும்னும் நான் பயப்படுறேன்னு அன்னைக்கு சபைக்கு எழுதின கடிதத்தில், இப்படிப்பட்ட சோதனைகள் சாத்தானால் சபைக்கு வருங்கிறது பவுலுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இன்னைக்கு எத்தனை அநேக வாலிபர்கள் இந்த செல்ஃபோனால் தங்கள் பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத அருவறுப்புகளை பார்த்து, அருவறுப்பான விஷயங்களை கேட்டு தங்களை தாங்களே பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன் பரிசுத்தத்திலிருந்து உன்னை விலக்கி வைக்கக்கூடிய சாத்தானின் உபதேசம் அது செல்ஃபோன் மூலமாகவும் வரலாம், அல்லது வேறு எந்த விதத்திலாவது உங்களுக்கு வரலாம். மனுஷர்கள் மூலமாக கூட அது வரலாம். எங்களை போன்ற போதகர்களை கூட சாத்தான் பயன்படுத்துவதற்கு மும்முரமாக முயற்சி செய்கிறான். எனவே நீ தேவன் மீது விசுவாசம் இருக்கிற ஆளா இருந்தா, தேவனுடைய வார்த்தைகளை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளா இருந்தா, எது தவறான உபதேசம், எது தேவனுடைய உபதேசம், எது அசத்தியமானது, எது சத்தியமானது என்று அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ பேர் நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நேரமில்லை என்று சொல்கிறவர்கள், தேவனின் ஆலயத்திற்கு போக நேரமில்லை என்கிறவர்கள் மணிக்கணக்காக தேவையில்லாத வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறார்கள். அவசியமில்லாத ஆட்களோடு சம்பாஷிக்கிறார்கள், அவர்களோடு சாட்டிங் செய்கிறார்கள், ஒருவரை ஒருவர் சீட்டிங் செய்கிறார்கள். எத்தனையோ வகையிலே தங்கள் நேரங்களையும் தங்கள் திறமைகளையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மை வேலை செய்வதற்காகவே படைத்தார். ஒரு மனிதன் உட்கார்ந்தே இருந்தா ஆரோக்கியமாக இருப்பார் நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் உட்கார்ந்து சாப்பிட்றவங்களுக்கு இருக்காது இல்லைங்களா? நம்ம மூளை வேலை செய்யணும், ஆனால் அதை விட அதிகமாக நம்ம சரீரம் வேலை செய்யணும். உழைப்பு கண்டிப்பாக வேணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டா, உன்னுடைய சொந்த வேலையை நீயே செஞ்சுக்கிட்டா, உன்னோட வீட்டு வேலையை நீயே செஞ்சுக்கிட்டா, உனக்கு தேவையான ஆரோக்கியம் உனக்கு கிடைக்கும். ஆனால் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்காம உன்னுடைய பார்வை, உன்னுடைய எண்ணம் எல்லாத்தையும் அந்த ஃபேஸ்புக் மேலேயோ, இல்லை இன்டர்நெட் மேலேயோ, டிவி மேலேயோ, வேற எதுலையாவது உன்னுடைய நண்பர்கள்கிட்ட மணிக்கணக்காக நீ நடத்துறதன் மூலமாக உன்னோட ஆரோக்கியத்தை நீ இழந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உன்னுடைய பரிசுத்தத்தையும் நீ இழந்து போயிடுவேன். தயவு செஞ்சு இன்னையிலிருந்து இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தராக இருந்தா, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களா இருந்தா, நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாம் தேவனுக்காக பயன்படுத்தலாம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம், ஆனால் சாத்தானுடைய உபதேசத்திற்கு இடம் கொடுக்காமல், சாத்தானோட மயக்கத்துக்கு அடிமையாகாமல்
நம் ஆரோக்கியத்திலிருந்து பரிசுத்தத்திலிருந்து கெட்டு போகாம தேவனுடைய அருமையான வழிகளில் நடக்கலாம், தேவ ராஜ்யத்துடைய வாரிசாகலாம். ஜெபிக்கலாமா? அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த தகப்பனே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்முடைய அன்பை அனுபவித்த நாங்கள், உம்முடைய நன்மைகளை அனுபவித்த நாங்கள், உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும் நாங்கள், எங்கள் வழிகளை விட்டு மாறிவிடாமல், எங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போகாமல், எங்கள் தேவனுடைய வார்த்தை எது என்று அறிந்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தந்திரத்தால சாத்தான் எங்களை வளைத்து போடாதபடிக்கு நீங்க எங்களை காத்துக் கொள்ளுங்க. நாங்கள் விட்டு விடாமல் உமக்கு சாட்சியா வாழ உதவி செய்யுங்கப்பா. அநேக வருடங்களா உம்முடைய வசனங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அன்று ஏவாள் ஏமாறுந்ததை போல இன்றோ எந்த ஒரு விசுவாசியும் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்து உபதேசத்தினாலும் செல்போன் மூலமாகவோ டிவி மூலமாகவோ பொய்யான உபதேசங்கள் மூலமாக எங்க நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு பரிசுத்தமா வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதய பரிசுத்தத்தை நீங்க காப்பாத்திக்கோங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள்ல உங்க இருதயத்துக்குள்ள பாதுகாத்துக்கோங்க. இல்லனா தேவையில்லாத விஷயத்துக்காக சாத்தான் உங்கள் இதயத்தை பறிக்கிறதுக்காக எப்பொழுதும் தயாரா இருக்கிறான். செல்போன் விஷயத்துல கவனமா இருங்க. அதுல நீங்க எதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதுலயும் கவனமா இருங்க. வாழ்க்கைய தேவனாகிய கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு அவருடைய வார்த்தைகளை சார்ந்து வாழுங்க. உங்ககிட்ட செல்போன் இல்லைன்னா நீங்க ஏழைன்னு நினைக்காதீங்க, பாக்கியவான். உங்க கையில செல்போன் இருக்கிறதால எல்லாத்தையும் தெரிஞ்சவர்னு பெருமையா நினைக்காதீங்க. நீங்க உங்களை செல்போனுக்கு அடிமையாகாம பாத்துக்கோங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்திக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்க ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்காக எப்பொழுதும் விண்ணப்பம் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்துல நீங்களும் பங்களிக்க விரும்புனா ஆண்டவர் உங்க இதயத்துல ஏவனா உங்க நன்கொடைகள் காணிக்கைகள் நீங்க அனுப்புறதுனால இந்த ஊழியத்துல பங்கெடுத்து தேவன் தரும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு சித்தமானா மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.